வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகளை தெளிவாக கொடுக்குறோம். அனைத்து தரப்பினருக்கும் தேவையான அளவுகள் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டால் உடல் எப்படி இருக்கும்னு வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உடற்பயிற்சிகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும்போது உடம்பு எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறையா உள்ளுக்குள்ளே இருக்கும், தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி போகும். இப்படி நிறையா பெனிஃபிட் இருக்கிற உடற்பயிற்சிகளை தினமும் செய்வோம். இன்றைக்கி வெயிட் கெயினு கேட்குறாங்க. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா ஈஸியாக நம்ம வெயிட் லாஸுக்கு பயிற்சிகள் கொடுத்துட முடியும். ஆனால் வெயிட் கெயினுக்கு எது எது சாப்பிடலாம், இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கலான்னு சொல்லணும். சரி, வெயிட் கெயினுக்கும் பயிற்சியா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. கண்டதை தின்னா குண்டனாவான், அனைத்தையும் படித்தா பண்டிதனாவான்னு ஒரு பழமொழி இருக்குது. சரி, அப்போ எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாமா கெயினுக்கு அப்படின்னா அது மிகுந்த ஆபத்தில் கொண்டாந்து விட்றோம். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் சாப்பிடும்போது உடம்பு கூடுறது என்னமோ உண்மைதான், ஆனால் அப்படியே கொழுப்புகள் அங்கங்கே சேர்ந்து போக ஆரம்பிச்சிடும். கொழுப்புகள் சேர ஆரம்பித்தா என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் ஒரு 6 மாதம் அளவுலேயே இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, உடலுக்குள்ளே உள்ள அடைப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது ஹார்ட் அட்டாக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஏன் அப்படின்னா, கொழுப்புகள் உடலில் சேர சேர உடம்பு குண்டா ஆகிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய சத்துக்கள் எனர்ஜிக்கே போயிடும். எழும்புறதுனா கஷ்டமாக இருக்கும், உட்காரதுனா கஷ்டமாக இருக்கும், வாக்கிங் போகிறதுனா கஷ்டமாக இருக்கும். அதனால் பயிற்சிகள், சுமாரான பயிற்சிகள், உடல் முழுக்களுக்கும் அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளை, இலகுவான பயிற்சிகளை எடுத்துக்கணும். நல்லா பசிக்கும், பசித்த உடனே சாப்பிட ஆரம்பிக்கணும். சரி, என்னென்னலாம் சாப்பிடலாம்? தாராளமாக எக்கு சாப்பிடலாம். எக்கு வந்து என்னன்னா அவிச்சு சாப்பிடலாம், அல்லது பச்சையாக முட்டையை சாப்பிட்டுட்டு லேசான வாக்கிங், சின்ன சின்ன பயிற்சிகள், தண்டால் அல்லது பஸ்கி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது அது ஈஸியாக செரிச்சும் போடும், முட்டையில் உள்ள பவர்ஸும் கிடச்சி போயிடும். பால், கண்டிப்பாக பால் வந்து ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 3/4 லிட்டருக்கு மேலே எப்போ எடுத்துக்கணும். ஆனால் பிரித்து எடுத்துக்கலாம், காலையிலையும் எடுத்துக்கலாம், இரவில் எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பருப்பு, நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பாதாம் பருப்பில் 6 பாதாம் பருப்பு முதல் நாள் இரவு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா 12 மணி நேரம் ஊறின பாதாம் பருப்பை அடுத்த நாள் காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உலர் பழங்கள்னு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், திராட்சை, இது ரெண்டும் உடலுக்கு வந்து மிகுந்த பவர்ஃபுல்லாக மாற்றக்கூடியது மட்டும் இல்லை, கெயின் கிடைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் பாதாம் பருப்பு போர் அடிச்சுது அப்படின்னா சாதாரண குண்டக்கடலை இருக்குது, குண்டக்கடலையை முதல் நாள் ஒரு 20 குண்டக்கடலை வரைக்கும் முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு குண்டக்கடலையை தோலோடையே சாப்பிடலாம். அடுத்த நாள் முளைக்கட்டிய பயிறு, அது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பயிறு, அந்த மாதிரி முளைக்கட்டிய பயிறு சாப்பிட்டா புரோட்டீன் சத்து அதிகமாகி உடல் எடை கூடும். அதே போல் சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வெயிட் கெயினுக்காக. மதியான உணவு வகைகளில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மிகுதியாக இருக்கணும். காய்கறிகள் வந்து உடம்பு குண்டாகிறது மட்டும் இல்லை, எதிர்ப்பு ஆற்றலை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய காய்கறிகளில் இருக்குது. காய்கறி, கீரை, இது ரெண்டும் அவசியம் எடுத்துக்கணும். வெஜிடேரியனுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் காய்கறியை அவாய்ட் பண்ணவே கூடாது. மாவு சத்துக்கள், நார் சத்துக்கள், இது ரெண்டும் இருக்கிற காய்கறிகளை அவசியம் எடுத்துக்கணும். அது எதில் இருக்குது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் சாதாரணமாக அவிச்சிட்டு கூட உருளைக்கிழங்கை சாப்பிடலாம். பொரியல், மசியல் செஞ்சு உருளைக்கிழங்கை சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வகையில் உருளைக்கிழங்கு, சக்கரைவள்ளி கிழங்கு, கடலையில் வேர்க்கடலை, இதெல்லாம் புரோட்டீன் அதிகமாக உள்ளது. நார் சத்து இருக்கிறதில் சாப்பிடணும். நார் சத்தில் ஒரு முக்கியமான ஒரு கிழங்கு இருக்குது, அது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு சாப்பிட்டா மலச்சிக்கலே வராது, அதில் நார் சத்து மட்டும் அதிகமாகவே இருக்கும். அதனால் பனங்கிழங்கு மறக்காமல் இந்த வெயிட் கெயின் வேணுங்கிறவங்க அவசியம் எடுத்துக்குங்க. நான் சொன்னது மாதிரி கீரைகள், பழங்கள், பழங்களில் எந்த சீசனில் என்ன பழம் கிடைச்சாலும்
கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடித்தது போக நீங்கள் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும். அதில் மத்தியானம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே மிகாமல் 1.5 மணி நேரம் நீங்கள் தூங்கலாம், வெயிட் கெயின் வேணுங்கிறவங்க. ஆனால் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக உங்களுக்கு தூக்கம் இருக்கணும். இரவில் தண்ணீர் குடிக்கிறத விட்டுறவே விட்டுறாதீங்க. தண்ணீர் வந்து தேவையான அளவு எப்பயுமே நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, உடற்பயிற்சியோடு கூடிய இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து வெயிட் கெயின் கிடைக்கும், தேவையற்ற கொழுப்புகள் அந்த எக்ஸசைஸில் கரைஞ்சி போயிடும். அந்த வகையான இன்றைக்கி நம்ம கமாண்டரும் நிறையா கேட்குறாங்க, வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், மகிழ்ச்சியாக இருந்தாலே வெயிட் கெயின் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.